சண்டே காலையில் நான் என்ன செய்ய சொன்னேன், நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸாக பேப்பர் படிச்சுட்ருக்கீங்க, உங்கள் அக்காவை கூப்பிட்டு இன்றைக்கே பேசிடுங்க, அந்த விஷயத்த முடிச்சிடுங்கன்னு சொன்னேன்ல. சரிம்மா, இவ்வளோ சீக்கிரமாக இப்போ பேசினா தான் இப்போ முடியும். அதை முதல்ல பேசி முடிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பண்ணுங்க. டேய் முரளி, என்னடா காலை வந்து அப்படி சண்டே 6:30 கூப்பிட்டுருக்க. ஏ, எல்லாரும் நல்லா இருக்காங்க தானடா? உன்ன மாதிரி ஒரு அக்கா மாமா இருக்கிறப்ப எனக்கு என்னக்கா எல்லாம் சூப்பராக இருக்கும். ஏ, இப்போ தான்டா சளி சரியாக போயிருக்கு, திருப்பி அழிச்சு வைக்கிற நீ காலம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் டயம் இல்லைக்கா, ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே ஃப்ரீ. சரியாக தான் அவனுக்கு கொஞ்சம் காலையிலே பேசலாம். அப்புறம் எல்லாம் எங்கள் எப்படி இருக்காங்க? எல்லோரும் நல்லா இருக்கோம்டா, ஒன்றும் எல்லோரும் நல்லா இருக்கோம்ப்பா. சரி, வேற எனக்கா ஏதாவது விசேஷம்? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைடா, இங்கே இன்னைக்கு விசேஷம்னு கேட்குறனால நான் சொல்கிறேன். நம்ம ஏரியாலேயே இந்த கடைசி வீட்டு பையனுக்கு இன்னைக்கு கல்யாணம்ப்பா, பக்கத்துலேயே மண்டபம், கொஞ்சம் வேலி முகூர்த்தம், அந்த கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன்டா. ஓ அப்படியா, சரி அப்போ நீ போயிட்டு வந்துடுறியா? நான் இல்லை, நீ பேசுறதே அதிசயம்டா, நீ பேசு, நான் பேசிட்டே போகிறேன். இங்கே தான் மண்டபம், சொல்லுடா. சரி சரி சரி, அதான் இப்போ பேசுகிறப்ப தான் ஞாபகம் வருது. இங்கே இவளுக்கு பொண்ணுக்கு ஆல்ரெடி 2 பீரோ கொடுத்துருக்கு. கொஞ்சம் பெரிய கிளாஸ் போயிட்டதால கொஞ்சம் ட்ரெஸ்ஸு புக்ஸு அது இதுன்ட்டு கொஞ்சம் மாட்டேங்குது. தேவைப்படும்ப்பா. ஆமாம். சரி, அதாவது ஒரு புதுசாக ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் சரி, அங்கே நம்ம அப்பாவோட அந்த டீக்குட் பீரோ ஒன்று இருந்ததுல, ஒரு 5 தட்டு உள்ளது. அப்பா எல்லாத்தையும் அதில் தான் போட்டு பூட்டி பூட்டி வைப்பாரு. நீ கடைசியாக வந்தப்போ கூட நீ அதை யூஸ் பண்ணுறதில்ல, மேலே தான் போட்டு வச்சிருக்கேன். மேலே தான்டா பூட்டி வச்சுருக்கேன். எப்போவாது மாடியை சுத்தம் பண்ணும்போது பார்ப்பேன். நம்ம அப்பான்னு ஒரு தடவை பீரோ சுட்டு பார்த்துட்டு வரான், இருந்ததான்ப்பா இருக்கு. அதை இங்கே கொண்டு வந்துட்டாக்கா, கொஞ்சம் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இப்போ எனக்கு மேலே அப்பாவுக்கு நீ சொன்ன மாதிரி அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது, கொஞ்சம் நம்ம ஏன்ட்ட இருந்ததுனா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அப்பாவுக்கு செல்லண்டா நீங்கள். ஆமாம், அது எடுத்துக்கலாமாக்கா. ஏன்டா நல்லா தானடா பேச்சு, இந்த ஏன்டா திடீர்னு ஏனோ பக்கத்து வீட்டு அக்கடை கேட்குற மாதிரி கேட்குற? மாமாட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. அதுக்கு மேலே டேய், அந்த நல்ல மனுஷன் எதுக்கிட்டா போய்க்கிற? என்னைக்கு அவர் நம்ம விஷயத்தில், அம்மா அப்பா விஷயத்தில் தள்ளிட்டு இருக்காரு சொல்லு. பாவண்டா அவர் எதுலையும், அவரை சும்மா நீ பேசணுமேனு பேசுறியா, கேட்கணுமேனு கேட்குறியா? இல்லை 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 இல்லை. சரி, அப்படின்னா இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை? நான் ஒரு 2 நாளில் லீவ் போட்டேன், வந்து அந்த கார்குள்ளே புக் பண்ணிக்குவேன். வரியா அப்போ நீங்கள்? ஏ பரவாயில்லடா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் அது அது அப்புறம் டக்குன்னு முடிச்சோம்னா அவ்வளோ வேலை விஷயமா வரியா, இல்லை இதுக்கு தான் வரியா? இல்லைக்கா, இதுதான் டக்குன்னு முடிச்சிட்டோம்னா அப்படியே இருக்கடா வளர்ந்தோம். குழந்தைல அப்படியே ஓ வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டு தெரியுமா, அதே மாதிரி தான்டா இருக்கு. நீ இப்போவும் சூப்பர், இது மாதிரி ஏதோ ஓ வேலை. நீ 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 கூட போய் இதே மாதிரி கேள்விப்பட்டே தான் இருக்க. சரி, அப்படியே தான் இருக்கும். எல்லாரும் அம்மாட்ட பேசுறியா, வரேன்னு சொல்றியா, ஃபோன் தரட்டா? இல்லைக்கா, அதை இப்போ என்னால் வர போகிறான்ல. அப்போ பேசிக்கலாம், ஏன்னா இப்போ அம்மாவுக்கு அப்புறம் புரியாத அவ்வளோ அவ்வளோனு இருக்கணும், அதில் அதில் வேறு கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகும். நான் அப்புறம் நல்லா வரலாம். நீ அப்படியே அழகா இது பாறேன், அப்பாவோட செல்ல பிள்ளை நீ, அந்த டீ குடிப்பீரோ எங்கேயோ போகிறதுக்கு அது உங்ககிட்ட வருது, ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச நாள் முன்னாடி அப்பா உட்காந்து ஆடின ஊஞ்சல் அப்பா ஞாபகமாக இருக்கும். ஆர்த்திக்கு ரொம்ப பிடிக்குன்னு வந்து அழகாக எடுத்துகிட்டு போனேன். ஆமாம், ஆர்த்திக்கு ஆர்த்திக்கு மட்டும் இல்லை, அவங்க அம்மா அம்மாவுமே அதில் தான் உட்காந்துருக்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல, சந்தோஷம். செல்லப்புள்ள வீட்டில் அப்பா ஊஞ்சலும் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னால், எனக்கு லோக்கலாக கொஞ்சம் கடைக்கு மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கு அப்பாவோட மொப்பைடுன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு போனேன். வண்டி ஓடுதாப்பா, நல்லா இருக்கா? சூப்பராக, நல்ல கண்டிஷனில் இருக்கா, நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது, ஒன்று ஒன்றா அழகாக. அப்பா அதெல்லாம் அப்பாவுக்கு செல்லணும்னா இருந்தாலும் நீ சூப்பராக எடுத்துகிட்டு போட நீ. சரிடா, இன்னும் இருக்கு அப்பாவோடது. அதேப்போ அதுவே அது நீங்கள் தான் முடியும். என்ன இப்போ நீங்கள் கேட்குறத பார்த்தா பேசி முடிச்சிங்க போல இருக்கு. அப்போ நான் லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டா 2 நாள், அப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிக்கலாமா? ரிஜிஸ்ட்ரேஷனா? டேய், நீ இந்த ஃபோனை எடுத்ததுலேருந்தே நீ வந்து அசையும் சொத்து அசையா சொத்துன்னு ஒட்டி கூட்டு பீரோ ரெஜிஸ்ட்ரேஷன் நிலங்குற அப்பாவுக்கு எல்லாத்தோடும் ரொம்ப பிடிச்சது அம்மாடா, நான் அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்கேன்.
எப்போ நீ ஃபோன் பண்ணாலும் அவன் என்னை எப்போ கூப்பிட்டு போ, நான் என் கண்ணு உள்ளதாண்டா வச்சு பார்த்துக்கிறேன். அவங்களுக்கெல்லாம் மாறி முட்டை குறை, என் பிள்ளையோட நான் எப்போ போயிருக்கிறது, ஆர்த்தியோட எப்போ இருக்கிறது, என் மருமக கையால் சாப்பிட வேண்டாமா, ஒரே புள்ளடா அவங்களுக்கு. நீ என்ன அதை பற்றி பேசல, புரிய கொடுக்க மாட்டேங்கிற. இங்கே பாருங்க, இப்போ அம்மா பே புரியாமல் பேசுகிறாங்க சரியா? நீ அதே மாதிரி பேசுற, எனக்கு என்ன புரியல இப்போ? இப்போது கோயம்புத்தூர் கிளைமேட் ஒன்று தெரியுமா தெரியாதா? இப்போ வயசானவங்களாம் அங்கேயிருந்து இங்கே கூப்பிட்டு வந்து ஏதாவது ஒன்று கிடக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா அப்புறம் உனக்கும் சங்கடம் எனக்கும் சங்கடம். நான் அதனால தான் சொல்கிறேன், நீ அதை புரிஞ்சிக்காமல் திரும்ப அதே சொல்லிட்டு. ஏன்டா அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களோட அம்மா அப்பாலாம் அங்கே இருக்கிறது இல்லையாடா அந்த குளூரில்? இங்கே பாரு, இங்கேயே இருக்கிறவது வேறு, அங்கேருந்து கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறது ஒத்துக்க. என்னமோடா நீ ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டு இருக்க. குளிர் இந்த ஊர் குளிர் ஆகாதுங்கிற, வெயில்னா உன் ஊர் வெயிலுக்கும் என் ஊர் வெயிலுக்கும். ஏய் நீ பாருடா, உள்ளது தானக்கா சொல்றேன்னா என்ன சொல்ற, இங்க இருந்தா அங்கே இருந்தா நீ நல்லா தான். அது உனக்கு எவ்வளோ கடமை இருக்கோ அந்த அதை விட ஜாஸ்தியாக தான் எங்கள் வீட்டுக்காரர் தான் உங்கள் மாமா, அதை விட தலை மேலே கடமையாக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நம்ம அம்மாவையும் பார்த்துக்கிறது. தவிர நம்ம அப்பா உடம்பு சரியில்லாமல் கடந்தப்ப கூட புள்ள மாதிரி அவர் தான் எல்லாம் செஞ்சார். நீ வந்து வந்து கெஸ்ட் மோடில் தான் எட்டி பார்த்துட்டு போனேன். 3 வருஷம் ஆச்சு அப்பா போய், என்னோட தாண்டா இருக்காங்க. நான் உங்ககிட்ட அனுப்பணுன்றதுக்காக சொல்லவே இல்லை. பட் அது உனக்குன்னு ஒரு பொறுப்பு வேணாமாடா, அது நீ பிரிய கொடுக்க மாட்டேங்கிற. இங்கே பாருப்பா, அவர் வந்து மாமா வந்து மகம் மாதிரி பார்த்துக்கிறாரு, ரொம்ப நல்லவராக இருக்காருங்கிறதுக்காக நீ இவ்வளோ சுயநலமாக இருக்கக்கூடாதுரா. நான் வந்து உன்னை காலை வெளில ஃபோன் பண்ணுறவனுக்கு இது அது மாதிரி சத்தம் போடுறேன்னு பேசுறாங்க. எனக்கு எனக்கு மனசுக்குள்ளே இருக்கிற வருத்தம், அம்மா வந்து வெளியில் சொல்லாமல் வேதனைப்படுறது கஷ்டமாக இருக்குது. நீ கூப்பிட்டு இவ்வளோ பேசுகிறேன்றதுக்காக நான் சொல்கிறேன், நீ புரிஞ்சுக்கடா தம்பி, நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி சரிக்கா சரிக்கா, நான் ஹீரோ எடுக்க வரேன்ல, அப்போ பேசிக்கலாம். ஆ சரியா, நான் இப்போ வைக்கிறேன். சரி சரிடா சரிடா. குழந்தை பிறந்ததும் ஆனா பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க. பொன் குழந்தை தான் அப்படின்னு கொஞ்சம் ஸ்ருதி கம்மியாக குழந்தை பெற்றுக்கிட்டவங்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைத்தியம், நீ சமத்து பொன் குழந்தைய பெற்றுக்கிட்டு இருக்க, கடைசி காலத்தில் உன்னோட வயசான காலத்தில் பாசமாக கைவிடாமல் பார்த்துக்கிறது பொன் குழந்தை தான் அப்படின்னு சொல்லி தேத்துறத நாம் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கோம். சில வீடுகளில் ஆண் குழந்தைகள் கிடையாது, அம்மா அப்பாவை வயசான காலத்தில் ஆண் குழந்தைகள் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு சமூக கட்டமைப்பு இருக்குது. ஆனால் வீடுகளில் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கும். இன்னும் சில வீடுகளில் ஆம்பளை பசங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடும், அப்போது அம்மா அப்பாவை கூட கூட்டிகிட்டு போக முடியாது, அவங்களையும் பார்த்துக்க முடியாதுன்ற ஒரு சூழல், அந்த மாதிரி சில வீடுகள் இருக்குது. இன்னும் சில வீடுகளில் ஒரு காரியம் ஒரு தனக்கு ஒரு விஷயம் ஆகணும்னா மட்டும் அம்மா அப்பா வந்து பார்க்குறதோ அம்மா அப்பாட்ட பேசுகிறதோ மற்றபடி எந்த பொறுப்பையும் எடுத்துக்காத கொஞ்சம் சுயநலமாக இருக்கிற பசங்க இருக்கிற வீடுகளும் இருக்குது. இன்னும் சில வீடுகளில் கல்யாணம்னு ஒன்று ஆன உடனேவே அம்மா அப்பாவை அடியோடு மறந்து போகிற பசங்களும் இருக்குது. அந்த மாதிரி வீடுகளிலெல்லாம் அக்கா தங்கச்சிங்க தான் அம்மா அப்பாவை பார்த்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது, நிறைய வீடுகளில் இருக்குது. அப்போது பொண்ணு தான் அம்மா அப்பாவை பார்த்துக்குது அப்படிங்கிற வார்த்தை உண்மையாயிடுச்சோ அப்படின்னு நமக்கு தோணும். உண்மை தான், ஜான்சி ராணி மாதிரி புகுந்த வீட்டில் இருக்கிறவங்களையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய அம்மா அப்பாவையும் பார்த்துக்கிறதுங்கிறது ஆகப்பெரிய சவால் ஒரு ஒரு பெண்ணுக்கும் இல்லையா? ரொம்ப கஷ்டம். அதுவும் வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், வீட்டில் இருக்கிற பொண்ணாக இருந்தால் அதுக்கு மேலே இன்னும் பொறுப்புகள் ஜாஸ்தி. இது வந்து பொண்ணு அப்படிங்கிறனால தான் பொறுத்துட்டு போகிறா, பொண்ணுங்கிறனால தான் நம்ம செய்கிறா அப்படின்னு பொண்ணை பெற்றவங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஒரு பக்கம் மனசுக்கு பாவமாக இருந்தாலும் ஒரு பக்கம் ரொம்ப பெருமையாக இருக்கும். நம்ம பையன்கிட்ட கிடைக்கணும்னு நினச்ச ஒரு அன்பு, நம்ம பையன்கிட்ட கிடைக்கணும்னு நினச்ச ஒரு கரிசனம், ஒரு அக்கறை, இதெல்லாம் பரவாயில்ல நம்ம பொண்ணாவது நமக்கு காமிக்குதே, கடவுள் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு குடுப்பனை கொடுத்துருக்கானேன்னு அம்மாவும் அப்பாவும் நினச்சி பார்க்குறது உண்டு, சந்தோஷப்படுறது உண்டு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்தை நாம் நினச்சி பார்க்குறதே இல்லை, சில வீடுகளில் யோசிக்கிறது கூட கிடையாது. தான் பெற்ற பிள்ளைகிட்ட கிடைக்க வேண்டிய ஒரு அன்பும் ஒரு ஆதரவும் ஒரு கரிசனமும் அக்கறையும் பாசமும் தன்னோட மகள் மூலியமாக அது மருமகன்கிட்டேருந்து தான் கிடைக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறது கிடையாது. தனி மரம் எப்படி தோப்பாக முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம்? ஒரே ஒரு முள்ளை வச்சுக்கிட்டு கடிகாரம் நேரம் காமிச்சிருமா? முடியாது. அப்போ நம்ம கல்யாணம் பண்ணி போனதுக்கப்புறம் நம்ம மகளால் எப்படி தான் பையன் செய்ய வேண்டிய நம்ம மகன் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நம்ம மகளால் முழுமையாக செய்ய முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த மகளுக்கு பின்னாடி மகனாக மருமகன் இருக்காங்க அப்படிங்கிறத
மனசு டக்குன்னு அப்படி நினைக்கிறது இல்லை. மகன் பார்த்துக்கும் போது என் மகன் மாதிரி வராதுன்னு சொல்கிறோம், மகன் பார்த்துக்கும் போது என் மக தான் மகனை மாதிரி பார்த்துக்கிறான்னு சொல்கிறோம். அங்கே மருமகன் அப்படிங்கிற ஒரு உறவு இருக்கு இல்லையா, அதை நம்ம எடுத்து சொல்கிறத மறந்துடுறோம். சில வீட்டில் நினச்சிக்கிறது உண்டு, சொல்லவும் மாட்டாங்க போல இருக்காது. அந்த மருமகன் அப்படிங்கிற உறவு சில வீடுகளில் பேசப்படாத உறவாகவே போயிடுது. அவ்வளோ சுலபமாக என்ன மருமகனுக்கு மட்டும், தன்னுடைய அம்மா அப்பாவை ஒரு தோளில், தன் மனைவியினுடைய அம்மா அப்பாவை இன்னொரு தோள், அந்த பாகுபலி மாதிரி அப்படி ரெண்டு தோள்லையும் அந்த பாரத்தை சுமக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதாக ஒரு ஆணால் முடியாது. அலுவல் விஷயமாக அவருக்கு நிறைய டென்ஷன் இருக்கும், அவங்க அம்மா அப்பா மூலியமாக அவருக்கு மன உளைச்சல்கள் நிறைய இருக்கும். இந்த சைடும் டபுள் டோஸ் எல்லாமே அதை டக்கு டக்குன்னு இப்போ பொம்பளைங்க நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், புலம்பி தீத்துருவோம், கொஞ்சம் அழுவோம், கத்துவோம், அந்த மாதிரிலாம் ஆண்கள் பண்ண மாட்டாங்க. மனசுக்குள்ளே வச்சுப்பாங்க, நம்ம மனசு வேதனைப்பட்டுறக்கூடாதுன்னு நம்ம அப்பா அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதுன்னு பார்த்து பார்த்து செய்வாங்க. குறிப்பாக பார்த்துக்க வேண்டிய பிள்ளைங்க இருக்கும்போது அவங்க கடமையை செய்யாமல் இருக்கும்போது கூட சொல்லி கூட காமிக்க மாட்டாங்க, சரி வீடு அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு. எத்தனையோ வீடுகளில் மகன்களாக மருமகன்கள் மாறினதுனால்தான் ஒரு கடைசி காலத்தையும் ஒரு முதிர்ச்சி வந்த நிலைமையில் முதியோர் இல்லை வரைக்கும் போகாமல் நிறைய அம்மா அப்பாக்கள் கௌரவமாக மக வீட்டில் இருக்கிறாங்க. இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, இனிமேலாவது நாம் பொண்ணு பிறந்துடுச்சா ரொம்ப சந்தோஷம், ஒன்று அது கடைசி வரைக்கும் பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்கிறோம் இல்லையா, அது பாதி வாக்கியம் தான். அதுக்கு முன்னாடி இதை சேர்த்து சொல்லணும், நல்ல மருமகன்கள் கிடைக்கும் பட்சத்தில், மகனை போல மருமகன்கள் கிடைக்கும் பட்சத்தில், நாம் எப்படி வரப்போகிற மருமகன் நம்ம மக மாதிரி நம்மளை நம்மக்கிட்ட நடந்துக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, அது தலையாய கடமை ஒரு ஒரு மருமகளுக்கும். அதே மாதிரி தான் மகனை போல மருமகன்கள் கிடச்சிட்டாங்கன்னா உங்கள் பொண்ணு உங்களை கடைசி வரைக்கும் பார்த்துக்கும் அப்படின்னு முழு வாக்கியமாக சொல்லணும். மகனாக ஒரு ஆதிக்க சந்தையிலிருந்து மாறுபட்டு விலகி நின்ற ஒரு விதி விலக்குகளாக மகனாக மாறி வாழும் மருமகன்கள் அத்துணை பேருக்கும் இந்த காணொளி சமர்ப்பணம். வணக்கம்.